லக்ஷ்மி குபேர ஹோமம் ஏழையும் செல்வந்தனாவான். ரச்சாயனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமது பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர நாம் செய்யும் ஹோமம் நமக்கு பெரும் துணையாக அமைகிறது. இவ்வாறு நாம் ஹோமங்கள் செய்வதால் அதற்குரிய பலன் நம்மை வந்து அடையும். அக்னிக்கு அர்ப்பணிக்கப்படும் அனைத்தும் சூரிய பகவான் உதவியுடன் இறைவனை மற்றும் எவர் குறித்து ஹோமம் நடத்தப்படுகிறதோ அவரை சென்றடைகிறது. அதேபோல் சூரிய பகவான் மூலமாகவே அதற்குரிய பலனும் நம்மை வந்து அடைகிறது. நம் தேவைக்கு ஏற்றவாறு பிரச்சனைக்கு உரிய முறையில் தீர்வு காணவும் ஹோமங்கள் மிக அவசியம். அக்கினிக்கு அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள் சாம்பலாவது மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். மாறாக அதன் பலன் இறைவனை அடைவது சூட்சம ரகசியம். மேலும் அது உரிய முறையில் காலத்தோடு நம்மை வந்து அடையும். மகா கணபதி ஹோமம் தடையின்றி செயல்கள் நடைபெறவும் லக்ஷ்மி கடாட்சம் பெறவும் உதவுகிறது. சந்தான கணபதி ஹோமம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியர் செய்திட புத்திர பாக்கியம் கிட்டும். பள்ளி செல்லும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வித்யா கணபதி ஹோமம் சிறந்தது. ஸ்வர்ண கணபதி ஹோமம் வியாபார லாபத்திற்காக செய்யப்படுவது. நவகிரகங்களினால் நன்மை பெற நாம் நவகிரக ஹோமம் செய்வது நல்லது. ஏழையும் செல்வந்தனாக லக்ஷ்மி குபேர ஹோமம் பெரும் துணை புரிகிறது. துர்கா ஹோமம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. கடன் தொல்லை நீங்கவும் பில்லி சூனியத்திலிருந்து நாம் விடுபடவும் சுதர்சன ஹோமம் உதவுகிறது. மிருத்துஞ்சய ஹோமம் ஆயுள் விருத்தி அடைவதோடு நோய் நொடியில் இருந்தும் நமக்கு நிவாரணம் கிடைக்கும். சுயம்வர ஹோமம் செய்வதால் திருமண தடைகள் அகன்று விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பேரு கிட்ட சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் செய்திட கைமேல் பலன் கிட்டும். பிரச்சனையில் இருந்து விடுபட மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த ஹோமங்களை செய்துதான் பாருங்களேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வரக்கூடிய அஷ்டமி, இந்த அஷ்டமியை தவற விடாதீர்கள். இந்த அஷ்டமி திதியன்று நாம் என்னென்ன அவசியமா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியில உங்களுடன் நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம். இந்த காணொலியை இறுதி வரை பார்க்கவும். நான் ராஜ். இதற்கு முன்பு பைரவர் வழிபாடு, வளர்ப்பறை அஷ்டமி மற்றும் தேய்ப்பறை அஷ்டமி